نؤمن به ونتوكل عليه. ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد، سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واخلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم ربنا زدنا علما نافعا. إلا بقولهم أكيد أنك لاني تركم إيه يريمنا هي توني بري وان بديت الله ورب الجميع بفعل أني تبدي تارا. أبدا ده ساتيم سماذانا أورد يردي تودر محمد رسول الله صلى الله عليه وسلم. أور من بيدو أور خلي بيت بچي وان ده سطحي سهابا كل تابي كل تبا تابي كل علماء كل أستاذ مارغل نلور كل نام يسي بور كل نام يسي بور كل بوري باه يابد درك بوري أنا ماني بري بيدو إنترنت ونترنت لغط باه. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சின்ன வயது முதலே திட்டு வேலையில் இருந்து பேருந்திலோ அல்லது பைக்கிலோ ஏறியவனாக அந்த ஓரத்திலோ அல்லது ஏதோ ஒரு ஓரத்தில் அமர்ந்து கொண்டு ஷேக் அவர்களுடைய பேச்சை கேட்பதற்காக வேண்டி அமர்ந்து கொண்டிருந்தார். மண்ணோடு மண்ணாக மக்கி போகக்கூடிய எந்த ஒரு பெருமதியும் இல்லாத என்னை உயர்த்தி என்னை கண்ணியப்படுத்தி இந்த சுத்பாவினுடைய இடத்திலே உமர வைத்த அல்லாஹ்வுக்கு எல்லாம் புகழ் கொடுத்தார். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா மனித சமுதாயத்தை நம்மை படைத்ததற்கான முதல் காரணம் அல்ல, இரண்டாவது காரணம் அல்ல, ஒரே காரணமாக அல்லாஹ் சொல்வது வமா கலதுல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். அல்லாஹ் மனிதர்களையும் ஜின்னையும் படைத்தது எதற்காக என்று சொன்னால் அவனை வணங்குவதற்காக அன்றி வேறு எதற்காகவும் அல்ல என்று சொல்கிறான். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி சொல்லிவிட்டான் என்பதற்காக குழந்தைகளையும் மனைவிகளையும் அப்பூட்டிக் கொண்டு பள்ளிவாசலில் வந்து அமர்ந்து கொண்டு எந்த நேரமும் தொழுகையிலே ஈடுபட்டுக் கொண்டிருங்கள் என்பதாக நமது உள்ளத்தில் இல்லை என்று சொன்னால்
அவர்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்
காற்றினுடைய எச்சம் கிடக்குது. அதை பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம், அந்த காற்றினுடைய எச்சமும் ஏதோ ஒரு எச்சமும் கிடக்குது என்ன சொல்லுவோம், ஏதோ ஒண்ணு போட்டுட்டு போயிருக்கு. ஒரு மாட்டினுடைய சாணம் கிடந்தா சொல்லுவோம், ஏதோ ஒரு மருமம் போட்டுட்டு போயிருக்குன்னு நினைப்போம். உடனே அது கண்ட போய் உருவாது, இது எப்படி உருவாச்சு, தானாக உருவானதுன்னு சொல்லுவோமா? உலகத்துக்கு படைக்கப்பட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள், மலைகள், மீன்கள் எல்லாம் அப்படியே படைக்கப்பட்டிருக்கிறது, இதுவெல்லாம் தானாக உருவானது என்று ஒருவர் சொல்வான் என்றால் எவ்வளவு பெரிய முட்டாள்தனமாக இருந்தால் கிடையாது. அப்ப நாம் என்ன சொல்ல வேண்டும், எல்லாவற்றையும் படைத்து ஒருவன் இருக்கிறான் என்று சொன்னால் இந்த உலகத்தையும் உலக மனிதர்களையும் படைத்து ஒருவன் இருக்கிறான் என்பதை மனிதர்களுக்கு மத்தியில் எத்தி வைக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த நேரத்திலே நான் முதல் அழைப்பாளரை பற்றி நான் சொல்லிக் கொள்கிறேன். அந்த போரிலே கலந்து
இஸ்லாமிய கொடி கைகளில் இருக்கிறது. முஸ்லாபிபுன் உமையர் முடிவு செய்கிறார், எனக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்வு முக்கியமா அல்லது என்னுடைய வாழ்க்கை முக்கியமா, இஸ்லாம் முக்கியமா என்னுடைய சுய இன்பம் முக்கியமா என்பதாக அவர்கள் முடிவு செய்கிறார்கள். என்ன செய்தார்கள் தெரியுமா? முஸ்லாபிபுன் உமையர் அவர்கள் அவர்கள் எதிரியினுடைய படைக்கு நடுவே ஓடுகிறார்கள், எதிரியினுடைய படைக்கு நடுவே ஓடுகிறார்கள். அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லியவர்களாக இன்று உலகம் ஒரு எறும்பு இருக்கக்கூடிய கவலை சுலைமான் நபி அவர்களுடைய படையாளர்
அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வமன் அஹ்ஸன கௌலன் மிம்மன் தஆ இல்லல்லாஹி வஅமில ஸாலிஹன் வகால இன்னி மினல் முஸ்லிமீன். அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைத்து யார் தன்னை முஸ்லிம்களில் உள்ளவன் என்று சொல்லி கொள்கிறார்களோ அவர்களை விட சொன்னால் அழகியவன் யார் என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்ப நாம் என்ன செய்யணும்? அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய தூதருடைய மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியில் பிரகடப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த மார்க்கம் என்பது புதிய மார்க்கம் அல்ல, இதுதான் இயற்கை மார்க்கம். முஸ்லிம்கள் மட்டுமல்ல, இதை பின்பற்றக்கூடியவர்கள் யாரெல்லாம் மனிதனாக பிறந்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் வாழ்க்கையை எப்படி நடத்த வேண்டும் என்பதை தெளிவாகவும் அழகாகவும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய வேதம் இதுதான் என்பதை மக்களுக்கு மத்தியில் எடுத்து வைக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட மக்களாக நம்மை அனைவரையும் ஆக்கிடுவானாக. أقول قولي هذا واستغفر الله لي ولكم. السلام عليكم ورحمة الله وبركاته. இப்ப வாசல்ல நின்று அந்த ஸ்கூட்டர்ல வரல, ஸ்கூட்டரை பார்க்க
அது வெறுமன தைரியம் தான் சொல்லிட முடியாது. தைரியம் இல்லாத பிள்ளைங்க இன்னைக்கு எந்த காலத்துல இருக்கு? எவ்வளவு தைரியத்தை பார்க்கணும் தெரியுமா? பைக்கில பைக்கில காவி போட்டு வைக்கிறவனோடு, காவி கயிறு கட்டியவனோடு, காவி குண்டு அடைபவனோடு பின்னால் இருந்து வருதாவில் போகிற அந்த பிள்ளைகளை நம்மாடு போய் பார்த்து என்னமா அவன் பொட்டு வச்சிருக்கிறான், அவன் கயிறு கட்டி இருக்கிறான், அவன் காவி தொண்டு போட்டிருக்கிறான், நீ பின்னால போறிய அப்படின்னு கேட்டா ஜமாத்தை எதிர்த்து பேசுகிற, ஊரை எதிர்த்து பேசுகிற, பெற்றவர்களை எதிர்த்து பேசுகிற எத்தனையோ தைரியசாலியான பெண்களை நாம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். தைரியம் இல்லை இங்கே முக்கியம், தைரியம் இல்லை இங்கே முக்கியம். என்னுடைய வருதாவை கடத்த சொல்வதற்கு இந்த தேசத்தில் எவனுக்கும் உரிமை இல்லை. இந்த வருதா என்பதை நான் இறைவனுக்காக வேண்டி அறிந்திருப்பது. ஒரு 18 வயது சிற்பி சொன்ன அந்த தக்க வீரை இன்றைக்கு நாமம் போட்டவர்களும் ஏற்று முடங்குகிறார்கள், சிலுவை அணிந்தவர்களும் ஏற்று முடங்குகிறார்கள், காவி தரித்தவர்களும் ஏற்று முடங்குகிறார்கள். இந்தியாவின் கர்நாடகாவின் சிவோகா என்கிற ஒரு கிராமப்புற பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியினுடைய உள்ளத்தில் இருக்கிற ஈமான் இன்றைக்கு அமெரிக்காவினுடைய ஏகாதிபத்தியத்தினுடைய தளத்தில் நின்று கொண்டிருக்கக்கூடிய கிறிஸ்தவ தலைவர்களும் கூட ட்விட்டரில் கீழே எழுதினார்கள், அந்த அல்லாஹு அக்பர், அந்த அல்லாஹு அக்பர் ஏகாதிபத்தியத்தை தகர்க்கும் என்று சொன்னால் சிலுவை அணிந்த நானும் சொல்கிறேன் அல்லாஹு அக்பர். வெளிப்பாடினால் வரக்கூடிய அந்த வார்த்தைகள் சமூகத்தில் பிரதிபலிக்கும். எத்துணை இந்து சகோதரர்கள், எத்துணை இந்து சகோதரர்கள், நாகூர் கோவில்ல விடுதலை சிறுத்தைகளினுடைய மாவட்ட தலைவர் திருமாவேந்தர் தன்னுடைய குடும்பத்தோடு ஹிஜாப் அணிந்து, குடும்பத்தோட மனைவி பிள்ளைகளுக்கெல்லாம் ஹிஜாப் அணிந்து பொதுத்தளத்திலே வந்து நிற்கிறார். அந்த சகோதரி, அந்த மகள், அந்த மகளுக்கு அந்த உரிமை மறுக்கப்பட்டால் நாங்கள் எல்லாம் ஹிஜாப் அணிவோம். சொல்வதெல்லாம் உண்மையில் வரக்கூடிய அந்த சகோதரி பல்வேறு விமர்சனங்கள் அவர் மீது உண்டு, பல்வேறு விமர்சனங்கள் உண்டு. ஆனா அந்த சகோதரியும் என்று சொன்னால இப்படி நீங்கள் அவர்களுடைய உரிமையில் கை வைத்தால் நாங்கள் எல்லாம் ஹிஜாப் அணிவோம். ஈமானிய சகோதரியின் வெளிப்பாடு தாய்கள் அப்படித்தான் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட தாய்களை இந்த சமூகத்திற்கு நிறைய தேவைப்படுகிறது. அவர் தமிழகம் முழுவதும் தாபாசியம் செய்திருக்கிறார், குர்ஆனை இலவசமாக கொடுத்துக் கொண்டே இருக்கிறார். பல்வேறு ஊர்களில் முஸ்லிம் அல்லாத சகோதரர்களுக்கு மத்தியில் போய் ஸ்டாண்ட் போட்டு குர்ஆன்னா என்னன்னு படிங்க என்று சொல்லி தாபாக்களத்தை நின்று கொண்டிருக்கிறார். நம்முடைய பள்ளியிலே வளர்த்த ஒரு பிள்ளை இப்படி உங்களுடைய பிள்ளைகளையும் வளர்த்த வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நம் சும்மா மேடைகளிலே தாய்களை அறிமுகப்படுத்துகிறோம். தாபா ரொம்பிய சகோதரர் நம்முடைய பள்ளியோடு தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு ஆரம்பத்தினை அப்துல் கலாம் ஸ்கூல்ல வேலை பார்த்தாரு, ரியாஸ் அன்பையவன் அப்படிங்கிற ஒரு சகோதரர் நம்ம ஜும்மாவில் பேசியிருக்கிறாரு. ஷிஹாப் அந்த இரண்டு இளைஞர்கள் அறிந்துள்ள இன்னைக்கு தேனி மாவட்டத்தில் மிகப்பெரிய அளவில் தாபாசிய கொண்டிருக்கிறார்கள். சமீபத்தில் ஒரு ஊர்ல அருந்ததிய சமுதாயத்தை சார்ந்த ஒரு 30 குடும்பம் அப்படியே சிலாக்கிறது இவர்களுடைய தாபாவின் மூலமாக 30 குடும்பம் இதுவரைக்கும் எஸ்சி எஸ்டி காசுலேருந்து வந்திருக்கும். அருந்ததிய சமுதாயத்திலிருந்து 30 குடும்பம் அப்படியே வந்துருச்சு. ஆனால் இது வந்த செய்தியை கேட்ட உடனே அர்ஜுன் சம்பந்தாங்க இருந்து வருகிறார். அண்ணாமலை இவர்கள் எல்லாம் வந்து ஏன் போனீங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு? அப்போ இவர்களை வைத்து தான் தாய் நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களோ இஸ்லாமிய நோக்கி வருவதற்கு தயாராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். யார் இல்லை, தாய்கள் தான். நம்ம சொன்ன மாதிரி பேஸ்புக்லையும் வாட்ஸ்அப்லையும் மட்டுமே எழுதிட்டு இருக்கிறோம், களத்திற்கு வர வேண்டும். இந்த மார்க்கத்தை பற்றி சொல்லுகிற தைரியம் நமக்கு வேண்டும். அந்த அஸ்கான் என்கிற சகோதரனுடைய தைரியத்தை பற்றி பேசுகிற நாம் அல்லாஹு அக்பர் சொல்வதற்கு எவ்வளவு யோசிக்கிறோம், அல்லாஹு அக்பர் என்கிற விஷயத்தை சமூகத்தில் எடுத்து வைப்பதற்கு எவ்வளவு யோசிக்கிறோம் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் தாபா களத்திலே மிக வீரியமாக பயணிக்க வேண்டும். அல்லாஹு அக்பர் அதன் மூலம் இந்த சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தருவான். மக்களுக்கு பயப்படாதீர்கள், அல்லாஹுவுக்கு பயப்படுங்கள். அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ், நாளை மறுமையிலே அல்லாஹு ரப்பல் இஸ்ஸத் ஒரு அடியானிடத்தில் அழைத்து கேட்பான், மா மனஅக மா மனஅக இதா ரஐதல் முன்கர அல்லா துகைய். ஒரு சமூகத்தில் ஒரு தீமையை பார்த்து அதை தடுப்பதிலிருந்து உன்னை தடுத்ததே இல்லை. ஒரு தீமை நடக்குது சமூகத்துல, அந்த தீமை என்ன செய்யணும், தடுக்கணும்னு சொல்றதுக்கே வாய்ப்பு. ஒரு தீமைய தடுக்கணும், அப்படி தடுப்பதிலிருந்து அதை மாற்றுவதிலிருந்து உன்னை தடுத்தது எது? அப்ப இந்த அடியான் சொல்லுவாங்க, மக்களை பயந்த சொன்னா அடிச்சு போடுவாங்க.
அனைவர்களுக்கும்